கோயில் பூசாரி சின்ன பூசாரி சொன்ன ஞாபகம் இருக்கா? கண்டோபா கோயில் சின்ன பூசாரி, மகள்சாபதி பெரிய பூசாரி, சின்ன பூசாரி சாய்பாபாவை விரட்டி விட்டாரு. ஒரு நாள் அவருக்கு தீராத தலைவலி, அப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. மகள்சாபதி கண்டோபா கோயிலுக்குள்ள வர்றாரு. என்னப்பா அப்படின்னோடனே தலைவலி சாமி அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் நம்ம சாய்பாபா எல்லாருடைய நோயையுமே குணப்படுத்துறாரு, அவர்கிட்ட போக வேண்டியதானே? அட போங்க சாமி, நானே அவர் விரட்டி விட்ட கோபத்தில் அவர் இருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் இருக்க மாட்டார், வாயா. கூட்டிட்டு போறார் மகள்சாபதி இந்த சின்ன சாமியை. நில், படியேறன என கொன்னுடுவேன். சாய்பாபா, இந்த துவாரக மையக்குள்ள நீ வந்தேன கொன்னுடுவேன். ஏண்டா, நான் கோவிலுக்குள்ள வந்தப்ப என்னை விரட்டி விட்ட நீனு, இப்ப எதுக்கட ஏன் இடத்துக்குள்ள நீ வர்ற? சாய்பாபா மகள்சாபதி பக்கத்துல வந்துட்டு, சாமி என்ன சாய் நீங்க இப்படி கோவப்படுறீங்க? அந்த ஆளுக்கு தலைவலின்னு வர்றான், நீங்க எத்தனை பேருக்கு குணப்படுத்துறீங்க? அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் குணப்படுத்தி அனுப்புங்களேன். மகள்சாபதி இதில் நீங்கள் தலையிடாதீங்க, என்னை உள்ளே வரமா மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டான், அவனை மட்டும் இங்கே உள்ளே விடலாமா? நான் அவனை வெளியில் போக சொல், அவன் உள்ளே வரக்கூடாது. சாயி, என்ன சாயி கோவப்படுறீங்க? டேய் வாடா, உள்ளே வா. அதெல்லாம் வந்துட்டு நீ வந்தேன்னா கோபம் குறைஞ்சிரும். அவன் இப்படி மெதுவாக வந்திருக்கிறான், இவரும் உள்ளவான்னு சொல்கிறாரு. சாய்பாபா அந்த பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்து, அவன் உள்ள வர்றான்னு தெரிஞ்ச உடனே திரும்பி வந்து அந்த சின்ன சாமியார் கண்ணத்துல பல்லார்னு ஒரு அற உரியர். சாய்பாபா அரைஞ்ச உடனே அந்த சின்ன சாய், அந்த சின்ன சாமி பூஜாரி புட்டீர்னு கீழே விழுந்த உடனே தூரத்துல இருந்து குல்கர்ணி, நான் சொன்னேன், நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் இவன் பண்ணுவான்னு நான் சொன்னேன். தேவையா சாமி சாமி சாமின்னு இவங்கிட்ட வந்து நீ விழுகிறீங்களே, அடி வாங்குறது உங்களுக்கு தேவையா? இவங்கிட்ட போய் அடி வாங்குறீங்களே, இவ யார், எந்த ஊரு அப்படின்னு சொன்னோடனே அந்த கீழே விழுந்த அந்த சாமி, நெல்லுங்க நெல்லுங்க நெல்லுங்க, என் தலைவலி போயிடுச்சு அப்படின்னு எழுகிறார். இது சாய்பாபாவின் வரலாறில் பதிவு செய்யப்படுகிறது. ஆனாலும் பெருமக்களை, நான் இதை எந்த விதமான விமர்சனமும் செய்யாமல் அப்படியே உங்களுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். மொஹைதீன் அப்படின்னு ஒரு வெத்தலை பாக்கு விற்கிற ஒரு பைல்வான், வெத்தலை பாக்கு தான் விற்கிறான், அதுதான் அவன் தொழில். அவன் டெய்லி காலையில் எழுந்திரிச்சா நல்ல எக்ஸசைஸ், அந்த உருட்டுக்கட்டையை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்ல புல்லப்ஸ் எடுக்கிறது, அதெல்லாம் நல்ல பாடி பில்டர் மாதிரி இருப்பான். அவன் யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, இந்த நம்ம ஊரில் அந்த ரவுடி பசங்க இருக்காங்க தெரியுமா, சும்மா இங்கே வாடான அடிக்கிறது, அந்த மாதிரி அடிக்கிற கேரக்டர் இந்த மொஹைதீன் கேரக்டர். சும்மா யாரையாவது பார்த்தா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிக்கிறது, இந்த மாதிரி மொஹைதீன் கேரக்டர். இது கொஞ்சம் கொஞ்சமாக சாய்பாபா காதுக்கு வந்திருக்கு. சாய்பாபா திருப்பி கேட்பார், ஏன்பா நீங்கள் திருப்பி அடிக்க மாட்டீங்களா, என்ன இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சாயி நாங்கள் அடிக்கலாம் மாட்டோம். சரி, ஒரு நாளைக்கு நான் அவனை சந்திக்கிறேன். சாய்பாபா அந்த மொஹைதீனை சந்திக்கிறார். உனக்கு தைரியம் இருந்தால் என்ன என்ற பார்ப்போம். சாய்பாபா, ஒண்டிக்கு ஒண்டி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறாமா? சாய்பாபா, ரெண்டு பேரும் சண்டைக்கு தயார். ஒரு தேதி சொன்னார்கள், ஒரு நேரம் சொன்னார்கள், சண்டைக்கு தயார். மக்கள் சுற்றி நிற்கிறார்கள். சாய்பாபா தார்பாச்சி கட்டி கொண்டு சண்டைக்கு ரெடியாகி விட்டார். சண்டை மல்லு கட்டி உருள்றாங்க ரெண்டு பேரும். சாய்பாபா அந்த முகைதீனை அடித்து நுறுக்கி பல்ல உடைச்சிட்டார். முகைதீன் எழுந்து ஓடிவிட்டார். இப்போ இந்த சாய்பாபா என்ன உபதேசம் செய்தார் என்பதை நான் வாசிக்கிறேன். ஓடட்டும் ஓடட்டும், விட்டுவிடுங்கள், அவனை நாம் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? சண்டை போடுவதற்கு உங்களுக்கு ஏன் கூசுகிறது? சண்டை போட கற்றுக்கொள்ளுங்கள். இந்த லைனை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், சண்டை போட கற்றுக்கொள்ளுங்கள் சாய்பாபா அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு. இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை அப்படி சொல்றாரு, இந்த உபதேசத்தில் இன்னொரு வார்த்தை அவன் சொல்றாரு, பலம் இல்லாதவன் நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அதை நான் அண்டர்லைன் பண்ணிட்டு நான் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, நான் இது 10 வயசுலன்னு சொன்னேன்ல, அப்போ எழுதுனது இதுதான். இதை இதை அப்படியே புக்கை மூடிட்டு நான் அந்த புக்கை படிக்கலை. அப்போ என்ன அண்டர்லைன் பண்ணிட்டு கீழே என்ன எழுதியிருக்கிறேன்னா, சாய்பாபாவா இப்படி சொன்னார், இவர் கடவுளே இல்லை, எனக்கு பிடிக்கவில்லை அப்படி நான் எழுதியிருக்கிறேன். பலம் இல்லாதவன் நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம் என்று சாய்பாபா கேட்கிறார். மறுபடியும் பெருமக்களே, இந்த சம்பவத்தை கூட எந்த விதமான விமர்சனமும் செய்யாமல் உங்களுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சாய்பாபா மகள்சாபதியிடம் சொல்கிறார், மகள்சாபதி இனிமே இந்த மாதிரி சண்டை கிண்ட இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம்னு இருக்கேன். இந்த
இந்த ட்ரெஸ்ஸை நான் மாற்றலான்னு பார்க்குறேன். எனக்கு வந்துட்டு தலையில் ஒன்று கட்டுறதுக்கு எனக்கு ஒரு துணி வேணும், அப்புறம் உடம்புல வந்துட்டு கஃபர்னி அப்படின்னு அது அந்த அரேபிய நாடுகளில் அந்த வார்த்தையை உபயோகிப்பார்கள் போல, அந்த முழு அங்கி மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரே அங்கி கஃபர்னி, அந்த எனக்கு அந்த துணி வேணும் அப்படின்னு மகள் சபதி கிட்ட கேட்ட உடனே மகள் சபதி அதை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். இந்த மொஹைதீன் கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சாய்பாபா தலையில கட்டி இடது பக்கமாக ஒரு முடிச்சு போட்டு அதை தொங்க விடுவாராம். அது ஒரு தனி அழகு என்று சாய்பாபாவுடைய பக்தர்கள் சொல்கிறார்கள். இடது பக்கம் முடிச்சு போட்டுட்டு அப்புறம் அந்த அந்த ஒரு ஃபுல் அங்கி அது கஃபர்னி அதை அணிந்து கொண்டார். அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேறு மாதிரியான கெட்டப்பில் இருந்திருக்கிறாரு. ஒன்று கீழே மடித்து கட்டிட்டு ஒரு மேலே சட்டை போட்டாரா போடலையா, இல்லைன்னா மேலே போட்டிருந்தாரா, அது என்ன வேறு எதுவும் மாதிரி இருந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சாய்பாபாவின் அந்த அணிக அந்த அந்த ட்ரெஸ் அந்த கெட்டப் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கறது வந்துட்டு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கிறது என்பது வரலாறில் தெரிகிறது. சாய்பாபா என்ன பண்ணார், அந்த மசூதியில் துவாரகமயி அப்படிங்கிற மசூதியில் என்ன பண்ணார்னா, துணி வளர்க்க ஆரம்பித்தார். துணி என்றால் என்ன என்றால், இப்போ நம்ம கோயிலில் வந்துட்டு விளக்கு ஏற்றுவோம், நீங்கள் பேலஸ் அரண்மனையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இது வைப்பாங்க, என்னது அந்த தீப்பந்தம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி மசூதியில் வந்துட்டு ரெண்டு மூணு கட்டையை வச்சு நெருப்பு, அது இறைவனுக்காக செய்யப்படுகிற ஒரு நெருப்பு துணி என்று துணி வளர்க்க ஆரம்பித்தார் சாய்பாபா ஒவ்வொரு நாளும். இது அந்த ஷீரடியில் இருக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு பெரிய கோபமாகி போனது. மாஸ்குக்குள்ள மசூதிக்குள்ள வந்துட்டு விளக்கேற்றவே நெருப்பே வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முஸ்லிம் சம்பிரதாயம். இதை இந்த மனிதர் உடைக்கிறார் அப்படின்னு எல்லா முஸ்லிம் சண்டைக்கு வர்றாங்க. கோயிலில் தாண்ட விளக்கேற்றணும், மசூதிக்குள்ளே விளக்கேற்றக்கூடாது. இதெல்லாம் சாய்பாபாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இதெல்லாம் என்ன சடங்கு, என்ன சடங்கு, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் பஞ்சபூதங்கள், அவர்களெல்லாம் நம்முடைய நண்பர்கள், நான் நெருப்பை இங்கு வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ஒரு மிகப்பெரிய விளக்கம் கொடுக்கிறார். ஹிந்து முஸ்லீம்லாம் கிடையாதுங்க. முஸ்லீம் எந்த இடத்தில் உருவாகியது, ஆப்கானிஸ்தான் போன்ற ஒரு அரபு நாடுகளில் உருவாகியது தான் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த மதம். அது ரொம்ப 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 தட்பவெப்ப உச்சபட்சமாக இருக்கிற ஒரு நிலப்பகுதி. அந்த பகுதியில் தொழுகைக்கு வந்தவர்கள் நெருப்பை ஏற்றி கொண்டிருந்த மறுபடியும் உஷ்ணமாகும் என்பதனால் யாருமே விளக்கேற்றலை அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கொடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம் பிறை இருக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கொடி பச்சை கலரில் இருக்கும். எல்லாமே குளிர் சார்ந்ததாகத்தான் அந்த முஸ்லீம் மதத்தை வைத்திருக்கிறார்களே தவிர விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு கிடையாது என்கிற விளக்கத்தை எல்லாம் சொல்லி அந்த முஸ்லீம் நண்பர்களை கொஞ்சம் குளிர வைத்தாலும் குளிர வைத்தார் என்றாலும் கூட அவர்களெல்லாம் சாந்தமடையவில்லை. இந்த ஆள் பெரிய தலைவலியை கலப்புறான் அப்படின்னு ஒரு கும்பல், முஸ்லீம் கும்பல் அந்த ஷீரடியில் இருந்திருக்கிறாங்க.